அனைவருக்கும் வணக்கம் உலகின் ஆகப்பெரிய சக்தி என்றால் அது பெண்தான் உலகின் மக்கள் தொகையில் பெண்கள் சரிபாதி இருந்தாலும் உரிமைகளில் சரிபாதி என்பது இன்னும் அவர்களுக்கு எட்டாக் கனியாகவே இருந்து வருகிறது இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலேயே பெண்களுக்கு இந்த நிலைதான் என்றால் கடந்த நூற்றாண்டையும் அதற்கு முந்தைய தலைமுறையை பற்றியும் சற்று சிந்தித்து பாருங்கள் பாரத மாதாவாக பெண்களைப் போற்றும் இந்தியாவிலேயே இன்னமும் பெண் அடிமைத்தனமும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் தினமும் அரங்கேறி கொண்டிருக்கும் நிலையில் இன்னும் பெண்களை அடிமையாகவே வைத்திருக்கும் நாடுகளில் அவர்களின் நிலை எப்படி இருக்கும் பண்டைய காலத்தில் சமூகத்தின் அடக்குமுறையும் மீறி சாதித்த பெண்கள் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் இருந்தனர் இந்த வீடியோவில் உங்களை ஆச்சரியப்படுத்தும் பெண்களை பற்றிய சில தகவல்களைப் பற்றி பார்ப்போம் பல பெண்கள் நாட்டின் அதிபர்களாகவும் பிரதமர்களாகவும் கோலச்சு கொண்டிருக்கும் இந்த காலத்தில் கூட இன்னும் சில நாடுகளில் பெண்களுக்கு ஓட்டுரிமை மறுக்கப்பட்டு தான் கொண்டிருக்கிறது பெண்களுக்கு முதன் முதலாக ஓட்டுரிமை வழங்கிய நாடு நியூசிலாந்து தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு தான் பெண்கள் முதன் முதலாக தன்னை ஆள வேண்டியவர்கள் யார் என்பதை தேர்ந்தெடுக்கும் வாக்குரிமையை பெற்றார்கள் அதனைத் தொடர்ந்து மற்ற நாடுகள் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்க ஆரம்பித்தார்கள் இந்த வரிசையில் கடைசியாக இருப்பது சவுதி அரேபியா அங்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தான் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது ஆண்களை ஆதிக்கம் செலுத்தி வந்த எழுத்து துறையில் பெண்கள் காலடி வைக்க கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலானது பதினோராம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஜப்பானிய பெண் எழுத்தாளரான மொராக்சி ஷிக்பு தனது நாவலான தி டேல் ஆஃப் ஜென்ஜி என்னும் நூலை வெளியிட்டார் இவர்தான் உலகின் முதல் பெண் எழுத்தாளர் மற்றும் இந்த புத்தகம் தான் பெண் எழுதிய முழு முதல் நாவல் உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளிலும் பொதுவாக இருக்கும் ஒரு உண்மை என்னவெனில் பெண்களின் ஆயுள் காலமானது எப்போதும் ஆண்களை விட அதிகமாக இருப்பதுதான் உலக சுகாதார நிறுவனத்தின் ஆய்வின்படி பெண்களின் சராசரி ஆயுள் காலம் எழுபத்தி மூன்று புள்ளி எட்டு வருடம் அதே சமயம் ஆண்களின் ஆயுள் காலம் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஒரு வருடம்தான் பெண்களின் உயிரியல் அறிகுறியாக கருதப்படுவது ஒரு வட்டமும் அதற்கு கீழே ஒரு கூட்டல் அறிகுறியும் தான் இதன் அர்த்தம் பலருக்கும் தெரியாத ஒன்று ரோமானியர்கள் வழிபட்ட பெண் கடவுள்தான் வீனஸ் அவர் கையில் வைத்திருந்த கை கண்ணாடி தான் பெண்களின் உயிரியல் அடையாளமாக கருதப்படுகிறது நமது சூரிய மண்டலத்தில் உள்ள அனைத்து கிரகங்களுக்கும் ஆண்களின் பெயர்களை வைக்கப்பட்டுள்ளது ஒன்றை தவிர அதுதான் வீனஸ் இந்த ஒரு கிரகம் மட்டுமே பெண்ணின் பெயரை கொண்டு இன்றளவும் அழைக்கப்படுகிறது பெண்களின் வாழ்வு எந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்ததோ அதே அளவு துயரமும் நிறைந்தது பெண்கள் வாழ்வில் தாய்மை மிகவும் முக்கியமான ஒன்று பிரசவ வலியை தாங்கும் வலிமை ஆண்களுக்கு இல்லை என்றுதானோ என்னவோ கடவுள் ஆண்களுக்கு அதை வழங்கவில்லை சமீபத்திய ஆய்வுகளின்படி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி பெண்கள் உலகம் முழுவதும் பிரசவத்தின் போது மரணிப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளில்தான் இது அதிகம் நிகழ்கிறது இன்று மருத்துவத்துறையில் பெண்களின் பங்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது இருப்பினும் உலகின் முதல் பெண் மருத்துவர் வாழ்ந்த காலம் என்பது இரண்டாயிரத்தி எழுநூறு பிசி என்று கூறப்படுகிறது எகிப்தை சேர்ந்த மெரிட் தா என்ற பெண் தான் உலகின் முதல் பெண் மருத்துவர் என்று வரலாறு கூறுகிறது கிளாடியேட்டர்கள் என்பவர்கள் பண்டைய ரோம காலத்தில் வாழ்ந்த மாவீரர்கள் ஆவார்கள் பண்டைய ரோம் பெண்கள் தங்களின் அழகுக்காக கிளாடியேட்டர்களின் வியர்வையை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது இந்த வியர்வை பெண்களை உண்மையிலேயே அழகாக வைத்திருந்ததாகவும் சொல்கிறார்கள் உலகின் மிகச்சிறந்த அறிவாளிகளாக கருதப்படும் இரண்டு பெண்களும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் காஷ்மியா வாகி மற்றும் அனுஷ்கா பினாய் ஆகியோரே அவர்கள் இந்த இரண்டு பெண்களின் ஐக்கிய அளவும் நூற்றி அறுபத்தி இரண்டு ஆகும் உலகின் மிகச்சிறந்த மற்றும் புத்தி கூர்மை மிகுந்த விஞ்ஞானிகளாக கருதப்படும் ஸ்டீபன் காக்கிங் மற்றும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் ஆகியோரின் ஐக்கிய அளவு நூற்றி அறுபது ஆகும் இந்த இரண்டு பெண்களின் தான் உலகின் மிக அதிக ஐக்கிய என்று கருதப்பட்டு வருகிறது நன்றி